ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர் சேனல் ஸ்டூடெண்ட் ஏரியா. இன்றைக்கி நம்ம சேனலில் நிலாவை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளோட பூமியில் இருக்கிற ஒரே ஒரு இயற்கை துணைக்கோள் நம்மளோட நிலா தான். ஸோ இந்த நிலா அப்படிங்கிறது காமனான ஒரு பேர். ஸோ நம்மளோட நிலாவோட பேர் என்ன அப்படின்னா லூனான்னு சொல்லப்படுது. ஸோ இப்படி பூமியில் இருக்கிற ஒரு நேச்சுரல் சேட்டலைட்னால ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. இந்த நிலா பூமியை நீள்வட்ட பாதையில் சுற்றி வந்துட்டுருக்கு. சூரியனுக்கு அப்புறமா வானத்தில் அதிக வெளிச்சமான ஒரே துணைக்கோள் நம்மளோட நிலா தான். ஸோ நிலாவுக்கும் நமக்கும் நிறைய கனெக்டிவிட்டி இருக்கும். எமோஷ்னலாக நிறைய பேர் நிலாவை நினைக்கிறது உண்டு. ஸோ இந்த நிலா அறிவியலாகவும் சரி ஆன்மீகமாகவும் சரி மக்களோட எப்பவுமே நேரடி தொடர்பில் இருக்கக்கூடியது. நம்ம பூமிக்கு மிக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விண்பொருள் நிலா தான். அண்ட் தென் நம்மளோட சோலார் சிஸ்டமில் டோட்டலாக 185 நிலாக்கள் இருக்குது. செவ்வாய்க்கோளில் 2 நிலாக்கள் இருக்குது, வியாழன்கோளில் 79 நிலாக்கள் இருக்குது, சனிக்கோளில் 62 நிலாக்கள் இருக்குது, அண்ட் தென் யுரேனஸில் 27 நிலாக்கள் இருக்குது, நெப்டியூன் கோளில் 14 நிலாக்கள் இருக்குது, அண்ட் தென் ப்ளஸ் நம்மளோட பூமியோட ஒன் அண்ட் ஒன்லி நிலான்னு டோட்டலாக 185 நிலாக்கள் இருக்குது. கோள்கள் எல்லாம் சூரியனை சுற்றிட்டு இருக்கு. இந்த நிலாக்கள் எல்லாம் கோள்களை சுற்றிட்டு இருக்கு. இவ்வளோ நிலாக்கள் இருந்தாலும் நம்மளோட நிலாவை பற்றி தான் இந்து சமய வேதங்களாக இருக்கட்டும், பைபிளாக இருக்கட்டும், குரானாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் ஜோதிடங்களாக இருக்கட்டும், நவகிரகங்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நம்மளோட நிலாவை பற்றி தான் அதிகமாக பேசப்படுது. ஸோ இருக்கிறதுலையே மிகப்பெரிய நிலா எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா வியாழன்கோளில் இருக்கிற கனிமீடு தான். செகண்ட் மிகப்பெரிய நிலா சர்டனில் இருக்கிற டைட்டன். மூணாவது பெரிய நிலா வியாழனில் உள்ள காலிஸ்ஃபோ. அந்த நாலாவதாக பெரிய நிலாவாக இருக்கிறது சேம் வியாழன்கோளில் இருக்கிற ஐஓ. ஸோ அஞ்சாவதாக இருக்கிற பெரிய நிலா நம்மளோட பூமியில் உள்ள லூனா நிலா தான். ஸோ நம்மளோட லூனா நிலா தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு பூமியையும் சுற்றி வந்துட்டுருக்கு. ஆனால் நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது நிலாவோட ஒரு சைடு தான் பார்க்க முடியுது, இன்னொரு சைடு நம்ம பார்க்க முடியாத பகுதியாக இருக்குது. நிலா ஒரு தடவை பூமியை சுற்றி வர்றதுக்கு 28 நாட்கள் ஆகுது. இப்படி சுற்றிட்டு வர்ற நிலா சூரியனோட திசையில் இருக்கிறப்ப நிலா தெரிகிறது இல்லை. அதே சூரியனோட எதிர் திசையில் இருக்கிறப்ப முழு நிலவாக நமக்கு தெரியுது. ஸோ இந்த சுழற்சிகளை தான் நம்ம பௌர்ணமி அமாவாசைன்னு சொல்கிறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் பூமி, சூரியன், நிலா இது மூணும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறத தான் கிரகணம்னு சொல்கிறோம். அதாவது நிலா சூரியனை மறைச்சதுன்னா அது சூரிய கிரகணம், இல்லை பூமியோட நிழல் சந்திரனில் பட்டு சந்திரன் மறைஞ்சா அது சந்திரகிரகணம்னு சொல்லப்படுது. ஸோ எப்போவும் சூரிய கிரகணம் அமாவாசைக்கும் சந்திர கிரகணம் பௌர்ணமிக்கும் நடக்குது. ஸோ எப்படி வந்து மனிதர்கள் உயிர் வாழ தகுதியான ஒரே கோள் நம்மளோட பூமியோ, அதே மாதிரி நமக்கு தகுந்த மாதிரி அனைத்து சிறப்பு அம்சங்களும் கொண்ட ஒரே துணைக்கோள் நம்மளோட நிலா தான். அண்ட் ஒன் மோர் திங், நிலா ஒரு ஒளிரக்கூடிய கோள் கிடையாது. அதாவது நிலாலேருந்து தான் நமக்கு வெளிச்சம் வருதுன்னு நினைப்போம், பட் அப்படி இல்லை. சூரிய ஒளி நிலா மேலே விழுகிறதால ஏற்படக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் தான் அது வெளிச்சமாக இருக்கிறதுக்கான ரீசன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட எர்த்து மாதிரி மூனில் வந்து எந்த ஒரு அட்மாஸ்பியரும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் எந்த ஒரு உயிரினமும் நிலவில் வாழ்ந்ததற்கான தடயமும் அங்கே இல்லை. நிலாவோட சுழற்சி பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அமாவாசையிலேருந்து கால்குலேட் பண்ணோன்னா 7வது நாளில் அரைவட்ட நிலாவாக தெரியும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆகி 15வது நாளில் முழு நிலவா, தட் இஸ் பௌர்ணமியாக நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பித்து 23வது நாளில் அரைவட்ட நிலாவாக இருக்குது. அகெயின் 28 நாளிலேருந்து ஃபுல்லாக மறைஞ்சு அமாவாசை நடந்து அப்படியே அகெயின் பௌர்ணமிக்கு வந்து ரெடி ஆயிடுது. இப்படியே அகெயின் அண்ட் அகெயின் இப்படி தான் சுழற்சி நடந்துகிட்ருக்கு. ஸோ ரெண்டுக்கும் 15 டேஸ் தான் கேப்பு. ஸோ எவ்ரி மந்த்தும் ஒரு அமாவாசை ஒரு பௌர்ணமியை நம்ம பார்க்க முடியுது. அண்ட் தென் பூமியை மாதிரி நிலாவையும் நிலாவிலையும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது, பட் 6ல் ஒரு பங்கு அளவு தான் ஈர்ப்பு விசை அங்கே இருக்குது. ஸோ நம்ம வெயிட்டு பூமியில் 60 கிலோ இருந்தோம் அப்படின்னா நிலாவில் நம்மளோட வெயிட்டு 10 கிலோ தான். எவ்வளோ நல்ல விஷயம் பாருங்கள். ஸோ பூமியும் நிலாவும் ஒரே அளவில் தெரிஞ்சாலும் உண்மையாகவே சூரியனை விட நிலா 400 மடங்கு சின்னது. நிலாவுக்கும் பூமிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 384,000 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. இவ்வளோ ஸ்பெஷலான நிலாவில் 1959 சோவியத் யூனியன் லூனா திட்டம்னு சொல்லப்படுற ஆள் இல்லாத விண்கலத்தை ஃபஸ்ட்டு அனுப்பியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி அப்பல்லோ 11 சொல்லப்படுற விண்கலத்தில் நீல் ஆம்ஸ்ட்ராங் முதன் முதலாக நிலாவில் கால் வச்ச மனிதராக அறிமுகமானார். ஸோ 2004 ஜப்பான், சைனா, இந்தியா நிலாவோட சுற்றுப்பாதையில் ஸ்பேஸ் கிராஃப்டை அனுப்பியிருக்காங்க. நம்மளோட இஸ்ரோவோட சந்திராயன் 1 மூலமாக நிலாவில் நீர் இருக்கிறதா சொல்லப்பட்டது.
ஸோ அதுக்கப்புறமா 2019 சந்திராயன் 2 நிலாவுக்கு அனுப்பப்பட்டது. ஸோ அமெரிக்கா, சைனா, ரஷ்யா இதுவரை நிலாவில் விண்கலங்களை அனுப்பி சாதனை படைச்சிட்டு இருந்த மாதிரி நம்மளோட இந்தியாவும் அந்த லிஸ்ட்டில் வந்துடுச்சு. ஸோ நிலா உருவான விதம் பற்றியும் அங்கே மனிதர்கள் போயிட்டு வந்ததை பற்றியும் நிறைய முரண்பாடான கருத்துகள் இருக்குது. ஸோ நம்ம அறிவுக்கு எட்டின கருத்துக்களை எடுத்துக்க வேண்டியது தான். அண்ட் ஒன் மோர் திங், இவ்வளோ ஸ்பெஷலான நிலா எமோஷ்னலாகவும் டிவோஷ்னலாகவும் சயின்டிஃபிக்காகவும் நம்மளோட கனெக்ட் ஆகி இருக்குது. பிகாஸ் நிலாவோட ஈர்ப்பு விசையால் தான் கடல் மட்டத்தோட அளவில் ஏற்ற இறக்கங்கள் எல்லாமே நடக்குது. அந்த நம்மளோட மனித உடல்லையும் நிறைய மாற்றங்கள் நடக்குது. அந்த சந்திரமுறை கருத்தரிப்பு கால அட்டவணையை, தட் இஸ் லூனர் ஃபெர்டிலிட்டி கேலண்டரையும் ஒரு சில டாக்டர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்கங்கிறது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக சொல்லப்படுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நிலாவை பற்றி தெரிஞ்ச அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸை ப்ளீஸ் கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.